السلام عليكم ورحمة الله وبركاته எமது இந்த வீடியோக்களை பார்ப்பதுடன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه حمدا يوافي نعمه ويكافئ مزيده اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதத்துடன் கருணையுடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூரித்தான் ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஸ்தஃபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதன் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள் மூமீன்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா நிலைமையிலையும் நன்றி உள்ளவர்களாக, அவனுடைய ரிக்கருடன் தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை தக்வாவை இறை உணர்வை அல்லாஹ் நசீபாக்குவானார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வில் நாம் சில நிலைமைகளுக்கு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் போது நாம் அவசரப்பட்டு சில தீர்மானங்களை எடுக்கிறோம். சில நேரங்களில் அந்த தீர்மானம் அந்த டிசிஷன் சிந்தனையோட எங்களுடைய தாட்ஸோட நீண்டுடும், ஒரு முடிவுக்கு வந்துடுவோம், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம், இதுதான் இதுக்கு காரணம். அந்த தீர்மானத்துக்கு அல்லது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவுக்கு முன்னால் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விடயங்கள் இருக்கு. உலகத்தில் நாம் எதை எந்த இடத்துல எந்த நிலைமையில எப்படியான ஒரு பிரச்சனையை முகம் கொடுத்தாலும் அந்த பிரச்சனை அல்லது சவால் அல்லது நாம் முகம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்குதே, அதை அடிப்படையாக வைத்து ஒரு இறுதி தீர்மானத்துக்கு நமக்கு வர முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு விளையாட்டு மைதானத்துல 10 பேர் 11 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க, அதுல முதலாவது ஆள் ஆட்டம் இழந்துட்டாரு, அவுட் ஆகிட்டாரு, அதை வச்சு முழு மெச்சையும் எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. அதுக்கு பின்னால பல கட்டங்கள் இருக்குது, பலர் வந்து முகம் கொடுக்க இருக்கிறார்கள், அது அனைத்துமே கடைசியாக துடுப்பாட்டு வீரர் வந்து முகம் கொடுக்கும் வரைக்கும் அல்லது பந்து வீசக்கூடியவர்களுடைய அந்த பந்து வீச்சல் முடிந்ததுக்கு பின்னாலதான் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம், இது முடிஞ்சுவிட்டது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில நாம் அப்படியான ஒரு நிலைமையில முடிவுகள் எடுக்கிறோம் இல்லை. ஆரம்பத்தில் நடக்கிறதை வச்சு சில தீர்மானத்துக்கு வந்துடுவோம், இதுதான் காரணம் என்று ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். அதுலேயும் குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையில நாம் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் சவால்கள்
இந்த உலகத்தோட மட்டிட்டு நாம் பார்க்க முடியாது. அதை ஆக்ராவோட ஏண்டா எங்கட ஓவர் இந்த உலகத்தோட முடியறதில்ல, எங்கட வாழ்க்கை மௌத்தோட முடியறதில்ல, அது ஒரு கட்டம் தான், அது முதலாவது இனிங்ஸ் மட்டும்தான், அது முதலாவது இனிங்ஸ், இரண்டாவது இன்னொரு இனிங்ஸ் இருக்குது, இன்னொரு கட்டம் இருக்குது. அதனால ஒரு கட்டத்தை அடிப்படையாக வைத்து நாம் தீர்மானத்துக்கு வர முடியாது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இந்த விடயத்தை முன்வைக்கிறேன் என்றால், சில நேரங்களில் உலகளாவ ரீதியில் முஸ்லிம் உம்மா முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது தனிப்பட்ட எங்கட வாழ்க்கையில நாம் முகம் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள எங்கட ஈமான் பாதிக்கப்படுது. அவர் ஈமான் has been tested. எங்கட ஈமான் எப்படி பாதிக்கப்படுதுண்டா, அல்லாஹ் ஒருவன் இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்குது எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில என்று சில கட்டங்கள்ல நம்ம அல்லாஹ்வுடைய விடயத்துல நிராசை அடையும். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விடயத்துல ஒரு காலமும் நாம் நிராசை அடையக்கூடாது. We should never ever lose hope in Allah subhanahu wa ta'ala. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், என்ன பிரச்சனையை முகம் கொடுத்தாலும், இப்படியான ஏராளமான கேள்விகள் வரும். இளம் வாலிபர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் பிரச்சனை என்று உலகத்தில அதிகமானவங்க முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சவால் தான் மென்டல் ஹெல்த், உளவியல் ரீதியான நோய். பிசிக்கல் ஹெல்த் பத்தி எங்களுக்கு தெரியும், அதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி எங்களுடைய உடல் ரீதியான நோய்கள் இயற்கையானதோ, அது இயற்கை. ஒரு மனிதன் பிறந்தா அவருக்கு வயசாகும், வயோதிப்பத்தை அடைவார், அவருக்கு பலவீனம் உண்டாகும், இது எங்களுக்கு விளங்குது. ஒரு மனிதனுக்கு உடல்ல நோய் வாரது இயற்கையானது. ஒரு மனிதனாக பிறந்தால், ஒரு படைப்பாக இருந்தால், இதுக்கு நோய் வரும் என்பது இயற்கை. அல்லாஹ் அவ்வாறுதான் எங்களை படைத்திருக்கிறான். அதே போல எப்படி உடம்புக்கு நோய் வருதோ, அதே போலதான் எங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் உளவியல் ரீதியான நோயும் இயற்கையானது. எப்படி கம்ப்யூட்டர் எடுத்தீங்கடா, கம்ப்யூட்டர்ல சில நேரங்கள்ல ஹார்ட்வேர் உடையும், எங்களோட உடம்பு ஹார்ட்வேர் போல, அதுல ஒரு பார்ட்ஸ் மாத்தினா சரி. அதே நேரத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த கம்ப்யூட்டருடைய சாப்ட்வேரை நாங்க அப்டேட் பண்ணணும், வைரஸ் கார்டு போடணும், அதான் சாப்ட்வேர். எப்படி கம்ப்யூட்டர்ல ஒரு ஹார்ட்வேரும் சாப்ட்வேரும் இருக்கிறத போல, அல்லாஹ் எங்களை எங்கட பிசிக்கல் ஹெல்த், அதே போல மென்டல் ஹெல்த், இது ரெண்டும் சேர்ந்துதான், மைண்ட் ஹார்ட் அண்ட் பாடி, இதெல்லாம் சேர்ந்துதான் மனிதன். அது எங்கட சாப்ட்வேர், அது பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இன்று உலகத்தில் WHO ரிப்போர்ட்டின் அடிப்படையில அதிகமான மக்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை மென்டல் ஹெல்த். ஆனா ஒரு விடயம், அது நேச்சுரலானது, இயற்கையானது. நாங்க யாரும் பெருசாக எங்களை யாராவது, நாங்க எல்லாரும் எப்படி எங்களுக்கு தடுமல் வருதோ, எப்படி எங்களுக்கு காய்ச்சல் வருதோ, தலைவலி வருதோ, சக்கரை நோய் இருக்குதோ, இதெல்லாம் இருக்கிறத போல எங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமும் இருந்து கொண்டுதான் இருக்கு. எங்களுக்கும் எல்லாருக்கும் நீங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணினாதான், உடம்புல ஃபுல் செக்அப் ஒன்று பண்ணினாதான், பிரஷருடைய லெவல் என்ன, சுகருடைய லெவல் என்ன என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண. பிசிக்கல் ஹெல்த் விட மென்டல் ஹெல்த் மிக முக்கியமானது. இதை அட்ரஸ் பண்றது இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இதில் நாம் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம். பெற்றார்கள் நாங்க எல்லோரும் கொஞ்சம் நோய் காய்ச்சல் என்றா புள்ள எடுத்து ஓடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அந்த புள்ள 6 வருஷமா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமோட இருக்குது, ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்குது. உமாவுக்கோ வாப்பாக்கோ டாக்டருக்கோ ஐடென்டிஃபை பண்ண தெரியல, விளங்குது இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு தனிய தலைப்பு. நான் இந்த தலைப்புல இந்த பேச வரல. ஆனா இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம். ஒரு ஹெல்தியான ஒரு மனிதன், ஆரோக்கியமான மனிதன், அந்த ஆரோக்கியமான மனிதனாலதான் உலகத்துக்கும் மனித இனத்துக்கும் நலவு நடக்கும். எப்ப இந்த ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாதான் அவனுடைய ஈமான் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் பாதிக்கப்படும், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால். சில நேரங்கள்ல நாங்க சிலருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நாங்க வெரி கம்ப்ளீட்லி சொல்லுவோம், உங்களுக்குள்ள பிரச்சனை என்னண்டா, உங்களுக்கு ஈமான் குறைபாடுதான். அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. குறைபாடுதான் அது ஒரு கம்போனன்ட், அது ஒரு பகுதி மட்டும்தான், மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனா அது ஒரு கம்போனன்ட், எங்களுடைய மென்டல் ஹெல்த்ல ஒரு பகுதி தான் எங்களுடைய ஈமான், எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் அல்லாஹ், எங்களை படைத்த ரப் அல்லாஹோட எங்களுக்கு இருக்கிற உறவு இருக்குதே, அது மிக முக்கியமான ஒரு பகுதி. மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த விடயத்தை நான் பேசுறேன்டா, அண்மை காலமாக கடந்த அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் மீடியாக்களில் நாம் பார்க்கக்கூடிய விடயம்தான் பலஸ்தீன்ல ரஸ்ஸால நடக்கக்கூடிய அநியாயம். இந்த விடயத்துல சில வாலிபர்கள், சில யுவதிகள், சிலருக்கு தாங்க முடியாது, அவர்கள் சில கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறானே, இவ்வளவு அநியாயக்காரன் அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறானே, அல்லாஹ் இருக்கிறானா என்ற இந்த ஈமானிய ரீதியான ஈமானுடைய இந்த ஈமானை பாதிக்கக்கூடிய சில கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல மிக முக்கியமாக இந்த கேள்வி வரக்கூடிய காரணம் எங்கட ஈமான், எங்கட உலக வாழ்க்கையுடைய கன்செப்ட், எங்கட ஐடியாலஜியுடைய கன்செப்ட் அடிப்படைய விளங்காத காரணம். நாங்க சொல்லுவோம், இபாதத் செய்யறோம், தர்மம் கொடுக்கிறோம், ஆனா என்னத்தை அதிகமாக விரும்புறோம் என்றா, உலகத்தில வெற்றியை தான் அதிகமாக விரும்புறோம். உலகத்தில வெற்றியை தான் அதிகமாக விரும்புறோம், உலகத்துடைய ரெகக்னிஷனை தான் அதிகமாக விரும்புறோம். இந்த தற்காலிகமான உலகம், உலகத்துடைய அலங்காரத்தை தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் உலகத்துடைய ஒரு இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்குது, அது ஒரு பெரிய லொஸ்டாக இருக்குது, எங்களுக்கு விலகி கொள்ள முடியாம இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஹிஸ்டரி ரிபீட் ஆகிக் கொண்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும், அதுக்கு பின்னால கியாம நாள் வரைக்கும் இவ்வாறான ஹிஸ்டரி, இவ்வாறான நிகழ்வுகள் திருப்பி திருப்பி நடந்து கொண்டே இருக்கும். சூரத்துல் அஹ்ராஃப் ஒரு அழகான ஒரு சூரா. உலமாக்கள்கிட்ட நீங்க போயிட்டு கேளுங்க, இது இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னன்னா, எங்கட கன்செப்ட், இந்த உலக வாழ்க்கையில எங்கட நோக்கம், எங்கட அடிப்படை, என்ன எதிர்பார்க்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம். நாங்க தொழுறதும் என்னத்தா, தொழுந்துட்டு ரெண்டாக்கா தொழுந்துட்டு சதக்கா கொடுத்துட்டு, உலகத்துடைய ஒரு விஷயம், உலகத்துடைய விஷயம் ஒன்று ஹயராகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய விடயங்கள் அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கான், அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான். அதை நாம் இபாதத்தின் ஊடாக, அல்லாஹ்வுடைய உறவின் ஊடாக நாம் அந்த விடயங்களை பெறும் போது அதில் அல்லாஹ் பறக்க செய்றான். அவ்வளவுதான், எவ்வளவு காலம் நாங்க இங்க வாழ்வோம் முடிவு செஞ்சுட்டாங்க. எங்கட அமல்களினால அந்த வாழ்க்கையில எல்லாம் வர்க்கத்தை தான் உண்டாக்குவோம். எவ்வளவு எவ்வளவு சம்பாதிக்க போறோம் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. எங்கட நல்ல அமல்களின் ஊடாக, எங்கட நல்ல உறவின் ஊடாக எல்லாம் அதுல வர்க்கத்தை தான் உண்டாக்குவோம், எல்லாம் அதுல வர்க்கத்தை உண்டாக்குவோம். வர்க்கத்துண்டா, அதனால சந்தோஷம், அதனால கயிர், அதனால நலவு. உலகத்துல மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் புரூஜ்ல ஒரு அழகான ஒரு நிகழ்வு எல்லாம் குறிப்பிடுகிறார். அழகான ஒரு நிகழ்வு, அது என்னன்னா, ஒரு அரசனுக்கும் ஒரு இளம் வாலிபனுக்கும் இடையில உள்ள ஒரு உறவு. அந்த அரசனுக்கு ஒரு ஒரு மெஜிஷியன், ஒரு மெஜிஷியன் இருந்தார். அவர்தான் அரசனுக்கு எதிர்கால விஷயங்கள் என்ன செய்யணும்,
என்ன நடக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த மெஜிஷன் வயோதிப்பத்தை அடைகிறாரு. வயோதிப்பத்தை அடைஞ்சொன்ன பரிசலுக்கு யோசனை, இந்த இல்ம இந்த அறிவை இவருக்கு கொடுத்துடணுமே, யாருக்காவது கொடுத்துடணும் என்றா ஒரு அவங்க அந்த பகுதியில வாழ்ந்த ஒரு டேலண்டான ஒரு திறமையான ஒரு வாலிபனை தேர்ந்தெடுத்து அவரிடத்துல அவருடைய மாணவராக நிற்பாரு. இளமால் ஹதீஸில குறிப்பிடப்பட்டிருக்கிற அடிப்படையில மிகவும் இளமால், இன்னும் தாடியும் வளரல், மீசையும் வளர்ந்து கொண்டிருக்க கூட ஒரு இளமால், இந்த இளம் வாலிபன் அந்த மெஜிக்கையும் அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரியுடைய அரசனுடைய மாளிகையில படிச்சு கொண்டிருக்க கூட இடையில போற வார இடத்துல அல்லாஹ் வணங்கக்கூடிய ஒரு வணக்கத்தலத்துல ஒரு ஆலிம் இருக்கிறார், ஒரு அறிஞர் இருக்கிறார், வஹியுடைய அறிவு உள்ளவர் இருக்கிறார். அவர் இந்த வாலிபரை இளம் காண்றார். கண்டிச்சு சொல்றாரு, நீ வீட்டு என்ன செய்யறா, என்ன நடக்குது என்று கேட்டதுக்கு பின்னால வாலிபர் சொல்றார், நான் அரசனுடைய மாளிகைக்கு போறேன் இந்த மெஜிஷன் இடத்துல அவருடைய அந்த அறிவை படிக்கிறது. தாலிம் சொல்றார், என்னிடத்திலேயும் நிறைய அறிவு இருக்குது, நீங்க எந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கடா நானும் படிச்சு தருவேன். அப்ப இந்த வாலிபர் சொல்றார், எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு டைம் இல்லை, நான் காலையில போனா மாலையில தான் திரும்புவேன். இந்த ஆலிம் அவருக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார், நீ படிக்க விருப்பம் என்ன ஒருவேளை செய், இங்க இந்த வீட்டுல இருந்து போற வழியில வந்து கொஞ்ச நேரம் என்ட படிச்சுட்டு போ, திரும்ப அரசனுடைய மாளிகையில இருந்து திரும்பி போகும் போது கொஞ்ச நேரம் வந்து படிச்சுட்டு போ. இந்த இளம் வாலிபர் சொல்றார், அங்க டிலே ஏன் லேட் சொன்னா, வீட்டுல இருந்து வர லேட் ஆகிட்டு, வீட்டுல ஏன் லேட் சொன்னா, அரசனுடைய மாளிகையில இருந்து வர லேட் ஆகிடு என்ற அடிப்படையில எப்படி செய்யுங்க. இந்த வாலிபன் இந்த ரெண்டு அறிவையும் ஒரே நேரத்துல படிச்சு கொண்டிருக்க, இங்க பக்கம் சூனியத்துடைய அறிவு, சைத்தானுடைய அறிவு, இங்கால வஹியுடைய இல்ம் படிச்சுட்டு போகும் போது இந்த வாலிபனுக்கு இந்த வஹியுடைய இல்மின் மீது நம்பிக்கை உண்டாகுது. இந்த வாலிபன் ஈமான், இந்த வாலிபன் ஈமான், அல்லாஹுடன் ஒரு உறவை வளர்க்கிறார். வளர்த்ததுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த வாலிபனுக்கு சில கராமத்துகளை கொடுக்கிறார், சில கராமத், அல்லாஹிடத்துல கையேந்தி ஆசி, ஏராளமான கராமத். அதுல ஒரு கராமத்தான், இந்த உலகத்துல யாராலையும் அந்த வாலிபனை கொல்ல முடியல, என்னென்ன முயற்சிகளை செஞ்சும் கொல்லல. அது எப்படி வெளியே வருதுண்டா, ரகசியமாக இந்த வாலிபன் இந்த விடயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அரசனுடைய மாளிகையில கண் தெரியாத ஒரு குருடன் இருக்கிறான். இந்த குருடன் வந்து இந்த வாலிபனுடன் ஒரு உறவை வளர்க்கிறான். இந்த வாலிபனிடத்துல எனக்கு கண் பார வரத்துக்கு இப்ப நீ மஜிக்க படிக்கிறாய் தானே, சூனிய படிக்கிறாய் தானே, இவன் எவ்வளவு சொன்னியும் என் கண் பார்வையும் எடுத்தாரல்ல, உனக்கு எலும்பட எடுத்தாங்களே. இந்த வாலிபன் வந்து இந்த மெஜிக்கால கண் பார்வை எடுக்கலா, அல்லாஹ்னால மட்டும்தான் உங்களுக்கு கண் பார்வை தர முடியும். இந்த அல்லாஹ் அடுத்த துஆ செஞ்சொன்ன அந்த ஆளுக்கு கண் பார்வை வருது. இப்படிதான் நான் சுருக்கமாக சொல்றேன். இப்ப அரசனுக்கு தெரிய வருது இந்த வாலிபனை பத்தி. எப்படி தெரிய வருது, கண் தெரியாதவன் பார்வையுடன் இருக்கிறான், கேட்ட நேரத்துல இந்த வாலிபன் இதை செஞ்சான். ஓ, அரசனுக்கு ஆச்சரியம், இவ்வளவு காலம் என்னிடத்துல இருந்த இந்த சூனியக்காரன் இந்த மெஜிஷனுக்கு செய்ய முடியாத ஒரு வாலிபன் செஞ்சிருக்கிறான். கேட்ட நேரத்துல இந்த வாலிபன் சொன்னான், இந்த மெஜிக் ஒன்றும் இல்ல, என்னையும் உனையும் படைத்த ரப்பு அல்லாஹ் தான் பார்வையை கொடுக்கக்கூடிய. இப்ப அரசனுக்கு ஒரு சவாலா, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல ரெண்டு சாரார் தான் இருக்காங்க. ஒரு சாரார் அல்லாவுக்கு அடிமையாகி வாழ்வார். நாங்க கிறிஸ்தவர் உண்டு, யூதர் உண்டு, முஸ்லிம் உண்டு, பௌத்தர் உண்டு, இந்துக்கள் உண்டு. இப்ப இந்த காலத்துல எப்படி ஸ்ரீலங்கன், இந்தியன், இப்படி ஒவ்வொரு நாடாக பிரிச்சு பாஸ்போர்ட்டுக்கும் பர்த் சர்டிபிகேட்டுக்கும் தான் இந்த டைட்டல்கள் ஆகிருக்குது. அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். ஆனா உலகத்துல மக்களை பிரிச்சா இவங்க ரெண்டு கேட்டகரியில தான் இருக்காங்க. ஒரு கேட்டகரி அல்லாவுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாவுக்கு மட்டும்தான் அவங்க பயன், அல்லாவை மட்டும்தான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு சக்திக்கோ அடிமையாகாம அல்லாவுக்கு மட்டும் அடிமையாகி வாழ்றாங்க. இன்னொரு சாரா
இந்த உலகத்துல சக்திக்கும் உலகத்துடைய பணத்துக்கும் உலகத்துடைய பலத்துக்கும் உலகத்துடைய ஆட்சியாளர்களுக்கும் தன்னுடைய இச்சைக்கும் அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை அந்த இரண்டாவது சாராரிலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒன்லி திஸ் டூ கேட்டகரிஸ். எல்லா நபிமார்களும் வந்து அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை அல்லாஹுடைய அடிமத்துவத்தின் பக்கம் அழைத்தார்கள். அதான் அதான் பேசிக். அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிமையாகி இந்த உலகத்துல உலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அஞ்சாம பயம் இல்லாம சுதந்திரமாக வாழணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். இந்த உலகத்துல நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு 1948 ஃப்ரீடம் கிடைச்சிச்சு. என்ன ஃப்ரீடம் சொல்லுங்க பாருங்க. ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு வருஷத்துல எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க, என்ன ஃப்ரீடம் கிடைச்சிருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான ஃப்ரீடம் என்னன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு வஸ்து, எந்த ஒரு சக்தி, எந்த ஒரு விடயத்திலும் மீது எங்களுக்கு அட்டாச்மெண்ட் இல்ல. நாம் அல்லாவிடத்துல மட்டும், அல்லாவை மட்டும் நம்பி அவனிடத்துல மாத்திரம் தவக்கல் வைத்து வாழ்றவன் இருக்கிறானே, அவன் ராஜாவை போல வாழ்றான், அவன் அரசனை போல வாழ்றான், அவன் தான் உண்மையான சுதந்திரம். யாருக்கும் பயம் இல்ல. எங்க சிலர் பயம், கல்யாணம் முடிச்சு அடிமையா வாழ்றாங்க, நோனாக பயந்து வாழ்றாங்க. பெற்றார்கள் இருக்கிறாங்க, புலனுக்கு பயந்து வாழ்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அச்சம் பயத்தோட இந்த உலகத்துல நாங்க வாழக்கூடாது. அது நல்லதில்ல, எங்கட மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்ல. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. எங்கட மென்டல் ஹெல்த்துக்கு என்னன்னா அல்லாஹ் எல்லா சென்சேக்கா பண்றான், தடமாறக்கூடாது. நிதானம், அமைதி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. இந்த நம்பிக்கையை வளர்க்கணும், இதை டெவலப் பண்ணணும். இந்த வாலிபன் அதுதான். அந்த நேரத்தில் இந்த வாலிபன் தனித்திருக்கிறார், அரசனும் முழு நாடும் அவருக்கு எதிராக. சரியான காவம் காயப்படல. ஏன்? அந்த வாலிபனுக்கு தெரியும் அல்லாஹ் நாடாம எதுவுமே செய்ய முடியாது. لا حول ولا قوة إلا بالله وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. إن ذلك كنا مرتلوا لإرقود الله لعريب كود فلا ما نقولوه إلا أنبكري شخوذ كلي كن يوشنغ إولو ور فريدم إولو ور فريدم إولو ور إنديبندن ور والرين أولا حتنا يارو مينغلا كنترول پنن كودا دي கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிறைச்சாலையில் இருக்கிறோமா அல்லது சுதந்திரமாக இருக்கிறோமா என்பது வெளிரங்கமான கட்டிடத்தை அடிப்படையாக வச்சில்ல. சிலர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க, ஆனா அவங்க சுதந்திரமாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் ஃப்ரீ, ஹார்ட் ஃப்ரீ, எல்லாம் அல்லாஹ்வோட இருக்குது. சிலர் வீட்டுலதான் இருக்கிறாங்க, வெளியே தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க சிறைச்சாலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன சிறைச்சாலை? அவங்களோட தாட், அவங்களோட திங்கிங். இந்த தாட்ல சிறைச்சாலையில பிரிசன்ல வாழ்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் எங்களை அப்படியான ஒரு வாழ்க்கையிலிருந்து எல்லாம் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க நினைக்கிறோம் சில நேரங்கள்ல இந்த இளம் வாலிபன் அவருடைய இந்த விடயத்தில் என்ன நடக்குதுன்னா அரசன் பல தடவை முயற்சி செய்யறார் இந்த வாலிபனை கொள்றதுக்கு. என்ன அரசனுக்குள்ள பயம் என்னண்டா, இந்த வாலிபன் முழு நாட்டையும் திருப்பிடுவார், அல்லாஹின் பக்கம் திருப்பிடா, எனக்கு யாருமே அடிமையாக இருக்க மாட்டாங்க. இந்த ஃபிரௌனியர் அந்த காலத்தில இருந்து இருந்து அதுதான் தொடர்ந்து கொண்டிருக்குது. எல்லா இடத்திலையும், எல்லா நாட்டிலையும், எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தைரியமாக வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டார்கள், ஒரு காலம் வரும் எப்ப இந்த உம்மத் ஒரு அநியாய காரணம் பார்த்து நீ அநியாயம் செய்யறாயே, ஒரு பாலிம பார்த்து பாலிம் என்று சொல்ல தைரியத்தை இழக்கிறாங்களோ இந்த உம்மத் எல்லா ஹைரையும் இழந்துருவாங்க. இன்றைக்கு அப்படிதான், அப்படிதான் நிற்கிறோம். சரியான பயம், பயந்துட்டோம் நாங்க. எங்கட நாட்டிலையும் தான், உலகத்திலையும் தான், எங்கட உடல்களை எரிக்கும் போது அந்த அநியாயக்காரனுக்கு ஒரு கடிதத்தில் நீ அநியாயம் செய்கிறாய் என்ற எழுதுறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு சமூகமாக இருந்தோம், கவலை. ஆனா நாங்க எல்லாரும் ஈமான்,
தகவத் தரீகா ஜமாத்தல் எல்லா விடயத்திலையும் எங்களுக்குள்ள சண்டை. அடிப்படை என்னன்னா, ஒரு அநியாய காரனுக்கு அதை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அப்படியான ஒரு நிலைமையில வாழ்ந்தோம் சொல்ல பயம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாயால சொல்றது எழுத்தால சொல்றது நாங்க சொல்லல, நீங்க கையை எடுத்து போயிட்டு அடிக்க சொல்ல, அது எங்களுக்கு முடியாது. இஸ்லாத்துல எங்களுக்கு இன்னொருத்தர தண்டிக்க முடியாது, தண்டன் என்றா அது கோச்சால தான் தண்டிக்கப்படும், எங்களை கையால எடுக்கலாம். ஆனா ஒருத்தர் அநியாயம் செய்யறார், அடே நீ அநியாயம் செய்யறாய் என்று சொல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கணும், அது ஈமானுடைய பலம். இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துக்கு அப்படிதான் ஆக இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. முஸ்லிம் உம்மாவுக்கு, முஸ்லிம் உம்மாவுக்கு தைரியம் இல்ல, அக்கம் பக்கம் சூழ் இருக்கக்கூடிய யாருக்குமே தைரியம் இல்ல. அடே நீ அநியாயம் செய்யறாய், நீ அநியாயத்தை நிப்பாட்டு, அப்படி இல்லண்டா உனக்கு எதிராக நாங்க நிற்போம் என்று சொல்றதுக்கு தைரியம் இல்லாத உம்மத்தாக மாறிடும். இதுக்கு காரணம் என்ன? அதான் நான் சொன்னோம், இதுல முஸ்லிம் என்றது பாஸ்போர்ட்லையும், முஸ்லிம் என்பது பர்த் சர்டிபிகேட்லையும், முஸ்லிம் என்பது எங்களுடைய குடும்பத்துல கிடைச்சதே தவிர, அந்த உண்மையான இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அடிமையாகி வாழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் அந்த தைரியத்தை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தைரியம் இருக்கணும் எந்த அளவுக்குண்டா, அந்த நேரத்துல உறுதியாக பொறுமையாக இருக்க. இந்த வாலிபன் தைரியமா சொல்றாரு அரசனிடத்துல, உங்களுக்கு என்ன கொள்ளதானா வேணும், அதான் வேணும். நாங்க அதுக்கு ஒரே ஒரு வழிதான், வேற வழி இல்லை. என்ன வழி என்றா, ஊர் மக்கள் எல்லாரையும் இடத்துல சேர்த்துட்டு அம்பெடுத்து அல்லாஹுடைய பேரை சொல்லி, இந்த வாலிபருடைய ரப்புடைய பேர்ல நான் இந்த அம்பையே விரேன் என்று சொல்லி அனுப்புங்க. அப்பதான் எனக்கு அது பட்டு அப்பதான் நான் மௌத்தாகும். அரசனுக்கு இந்த சிந்திக்கக்கூடிய சத்தியம் கொடுப்பன் ரப்பு அல்லாஹ். அரசனுக்கு ஒரே ஒரு போக்கஸ் தான் இருந்துச்சு, என்னன்னா இந்த வாலிபன் உயிர் வாழக்கூடாது, இந்த வாலிபன் உயிர் வாழக்கூடாது. அப்ப ஏன் ஆட்சிக்கு த்ரெட் ஆகிடும், அதுதான். அது மட்டும்தான் இருந்துச்சு. அரசன் முடிவு செய்யறாரு, அப்படி செய்வோம், ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறார், இதை செய்யறாரு. இதை செஞ்சத்தோட வந்த ஊர் மக்கள் எல்லாரும் அல்லாஹ்வை ஈமான் கொள்றாங்க. எப்படி அரசன் எதற்காக வேண்டி அந்த வாலிபனை கொண்டாரோ அதுக்கு மாற்றமானது, எது நடக்க கூடாது என்று கொண்டானோ அல்லாஹ் அதை நிகழ வைக்கிறான். ஏன் மக்கள் எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவு தடவை இவங்க முயற்சி செஞ்சுட்டாங்க இந்த வாலிபனை கொள்றதுக்கு, ஏதோ ஒரு சக்தி இந்த வாலிபனை பாதுகாத்துக் கொண்டிருக்குது. மக்கள் விரங்கிட்டாங்க, இப்ப இந்த வாலிபன் மௌத்தாகும் போது இந்த வாலிபனுடைய ரப்ப எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்க. இதே தான் நடந்து பிரவுனுக்கு சூரத்தில் அராப்தல்லா குறிப்பிடுகிறான். பிரவுன் அவன் சூனியக்காரனையும் மூசா அலி சலாத்தை கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து, இப்ப பெரிய ஷோ, யாரு வெல்ல போற? பிரவுனுடைய சூனியக்காரனா மூசா அலி சலாமா? மூசா அலி சலாம் வெண்டத்தோட வந்த சூனியக்காரன் எல்லாரும் சேர்ந்து, அடிமைகள் அந்த நேரத்துல ஈமான் உள்ளத்துக்கு வந்துட்டு அவங்க என்ன பெருமை சொன்னாங்க, நீ பொறுமை உண்டாக்குயா, பொறுமை உண்டாக்கு, முஸ்லீமாக மௌத்தாகவே. இதுதான் வெற்றி. உலகத்துல எங்கட பைனல் ஈமானோட மௌத்தாகினோம் என்றா அதான் வெற்றி, அதான் கஷ்டம். அதுக்குதான் நாங்க கஷ்டப்படுறோம், அதுதான் கஷ்டப்படுறோம். இந்த இளம் வாலிபர் எல்லாரும் ஈமான் கொண்டதுக்கு பின்னால் இந்த அரசனுக்கு வந்த கோபம் என்னன்னா, நாங்க இப்ப வீடியோக்கள்ல பாக்குறோம், அநியாயத்தை பாக்குறோம், இந்த அநியாயம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. பெரிய ஒரு குழி, அஸ்ஹாபுல் ஹுதூத், பெரிய ஒரு குழிய அகல தோண்டி அதுல நெருப்ப போட்டு ஒவ்வொருத்தனா அல்லாவை ஈமான் கொள்றியா, அந்த வாலிபனுடைய அல்லாவை என்னை ரப்பா ஏற்றுக்கொள்றியா அல்லது என்னை ஏற்றுக்கொள்றியான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தனா அதுக்குள்ள தலை. அல்லாஹ் அக்பர்.
உபத்திரா. அது ஒரு நிகழ்வு பதிவாக இருக்குது. மூணு குழந்தைகள், மூணு குழந்தைகள் அவங்க குழந்தை பருவத்திலே பேசினாங்க. அதுல ஒரு குழந்தை தான் அந்த அஸ்ஹாபுல் உஹ்துதுடைய தாய் அங்கே வந்து கொஞ்சம் தயங்கிட்டா. ஈமானுடைய குறைபாடல்ல, அந்த குழந்தை மீது இருந்த பாசத்தினால தயங்கிட்டா. சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு தப்புவோமே, குழந்தை பாவமே என்று சொல்லி அந்த குழந்தை பேசிச்சு, உமா நீங்க ஹக்கல் இருக்கிறீங்க, உமா நீங்க பாயுங்க. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 36 குழந்தைகள் அதால கொல்லப்படுகிறார்கள். அந்த குழந்தைகள் பாக்கியசாலிகள். அந்த குழந்தைகளுடைய தாய்கள் அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். அல்லாஹ் சூரத்துல் புரூஜ் சொல்றார், அப்படியே மௌத்தானவங்க தான் உண்மையான பெரிய வெற்றி அடைந்தவர்கள். பெரிய வெற்றி அடைந்தவர்கள் அவர்கள் தான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வெளிரங்கத்தை பார்த்து இது அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள், அந்த மக்களின் மீது அல்லாஹுடைய அருள். அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள், ஈமானோடு நிற்கிறார்கள். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா இன் அல்லாஹ் ரஸ்யல்லா. பொறுமையைகளுக்கு நீ தந்திரியா அல்லாஹ், பொறுமையை நீ தந்திரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஈமானுடைய இந்த சவால் நாம் ஒரு விடயத்துல அங்கங்க பார்த்து அவசரப்பட்டு தீர்மானத்துக்கு வரக்கூடாது, ஸ்டேட்மெண்ட்கள் விடக்கூடாது, கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக அமைதியாக எல்லாத்தையும் பாருங்க. வஹ்ய் என்ன சொல்லுது, எல்லா விடயத்தையும் வஹ்யுடைய லென்ஸ், அல்லாஹ்வுடைய ரெவலேஷனுடைய லென்ஸ்ல பாருங்க. உலகத்துடைய லென்ஸ்ல மட்டும் பார்க்காதீங்க, அந்த வஹ்யுடைய லென்ஸ்ல போட்டு பார்த்து, ஓ அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சிரமம் தான், கஷ்டம் தான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானோட இருந்தா கஷ்டமும் சிரமமும் கயிறுகளும் அனைத்துமே ஒரு முஃமினுக்கு நலவு, அனைத்துமே ஒரு முஃமினுக்கு நலவு. இதில் அல்லாஹ் எங்களுக்கு நலவு வைத்திருக்கிறான், அல்லாஹ் இதில் எங்களுக்கு கயிற வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செஞ்ச பாக்கியத்தில் ஒன்றுதான் இந்த ஷஹாதத் மரணம். அண்மை காலமாக எல்லா குதுபாக்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறேன். சொருக்கத்துக்கு போகக்கூடிய சொருக்கவாசிகள் யாருமே திரும்ப உலகத்துக்கு வர விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உலகம் நரகம், அங்க போனா உலகம் சொருக்கம் அல்ல, உலகத்துடைய இன்பம். சொர்க்கவாசி முதலாவது நுழைஞ்சு முதல் இன்பத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் எந்தவித கஷ்டமே கஷ்டப்படல, ஒன்றுமே இல்லை, அல்லது அவன் முழு வாழ்க்கையும் கஷ்டத்தோட தான் வாழ்கிறான். ஆனா அந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த கஷ்டம் வருத்தம் எல்லாத்திலேயே மறந்துடுவான் அந்த அளவுக்கு இன்பம். ஆனா அந்த இன்பத்தை, அந்த இன்பத்தை டேஸ்ட் பண்ணக்கூடிய, அதை என்ஜாய் பண்ணக்கூடிய, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய சொர்க்கவாசி திரும்ப உலகத்துக்கு வர விரும்ப மாட்டாரு. ஆனா ஒரு நபரை தவிர, சஹீதுகளை தவிர, சஹீதுகள் விரும்புவாங்களாம் திரும்ப உலகத்துக்கு வரணும் விட்டு. ஏண்டா அந்த ஷஹாதத்தை அடையும் போது இருக்கக்கூடிய அந்த இன்பமும் ருசியும் இருக்குதே, சொர்க்கத்தை விட இன்பம். அதனால விரும்புவாங்க, நான் உலகத்துக்கு வரணும், திரும்ப ஷஹீதாகணும், திரும்ப வரணும், திரும்ப ஷஹீதாகணும், திரும்ப வரணும், திரும்ப ஷஹீதாகணும். ஏன், அதனுடைய டேஸ்ட், அதனுடைய இன்பம், அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொர்க்கத்திலையும் கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய மரணத்தை நசீபாக்கணும். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டாங்க, சஹாபாக்கள் எல்லோரும் அந்த துஆ கேட்டாங்க, ஷஹாதத்துக்காக கேட்டாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹாதத் என்பது மோட்டுத்தனமான வேலையும் அல்ல, அதை நல்ல நினைவுச்சுக்கோ. 2019 ஒரு சிலர் அவங்க இன்டர்நெட்லயும் அங்கேயும் இங்கேயும் தவறான ஒரு சிந்தனையில கவரப்பட்டு, நாங்க சாத மரணத்தை அடைய போறோம் என்று சொல்லி வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டு ஒரு படுகொலையை செஞ்சுட்டு போறாங்க, ஒரு அநியாயத்தை செஞ்சுட்டு போறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமா, நாங்க அநியாயமாக யார கொல்ல மாட்டோம், ஆனா யாராவது வந்து எங்கட பொருட்களை, எங்கட உயிரை, எங்கட ஏதாவது உரிமைய அநியாயமாக பறிக்கி பறிச்சா நாங்க சும்மா விடவும் மாட்டோம், நாங்க நிலையாக நிற்போம். அந்த நிலையாக நிற்கும் போது எங்களுக்கு மரணம் உண்டாகினா அதுதான் ஷஹாதத். நாங்க அநியாயமா போயிட்டு இன்னொருத்தருடைய உயிர் எடுக்க மாட்டோம், இன்னொருத்தருக்கு அநியாயம் செய்ய மாட்டோம், இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்க மாட்டோம். ஆனா எங்கட உரிமைய பறிக்க வந்தா விட்டுட்டு ஓட மாட்டோம், கோளைகள் அல்லனா உறுதியாக நிற்போம். ஆனா கவலை என்னன்னா, எங்கட நாட்டு ஹிஸ்டரியில
அப்படி உறுதியாக நின்றென்ற ஒரு கண்ணியமான ஒரு கம்பெனி, ஒரு 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 பெருமைக்குரிய ஒரு ஹிஸ்டரி எங்களுக்கு இல்ல, பெருமைக்குரிய ஹிஸ்டரி ஒன்று இல்ல, எல்லாம் பயந்து ஒளிஞ்சோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அநியாயமாக யாரையும் தாக்க மாட்டோம். ஆனா யாராவது எங்களுக்கு அநியாயமா தாக்கினா நாங்க நிலையா நிற்போம். எப்படி கஸ்தான அந்த சமூகம் உறுதியாக நிற்கிறோ, எவ்வளவு அடிபட எவ்வளவுதான் கொலை செய்ய எவ்வளவு தான் அநியாயம் நடக்க கடந்த 75 வருடங்களாக அந்த பலஸ்தீன மக்கள் உறுதியோட நிற்கிறாங்க, நாங்களும் உறுதியோட நிற்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஹக்காக உரிமையாக தந்ததை நாங்க வீணாக யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இதான் எங்களை ஈமான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா மக்காவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயத்துல விட்டு கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம், இதை நல்ல நினைவுச்சுக்கோ. அதுக்கு மசூராவோட தலைமத்துவத்தோட வழிகாட்டலோட நாங்க நிகழணுமே தவிர, நடந்து கொள்ளணுமே தவிர, எங்களுக்கு மன இச்ச போராடி பண்ண நாங்க நடந்து கொள்ளக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கிய முக்கியமாக இறுதியாக நான் என்னுடைய குதுபாவுடைய துருக்கம் என்னண்டா, எங்கள் எல்லோருக்குமே அன்புக்குரிய சகோதரர்களே, பல விதமான சவால், உளவியல் ரீதியான பல பிரச்சனை, ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம், ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் எங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, எங்களுக்கு ஈமானுடைய குறைபாடு, அதோட சேர்த்து ஏராளமான பிரச்சனைகள். இந்த நேரத்துல மிக கவனமாக எங்களோட ஈமான பாதிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் எங்களோட வாயால வெளியாக கூடாது. எங்கட இளம் வாலிபர்களுக்கு கற்பித்து கொடுக்கணும். ஏன் இந்த உலகத்துல வருத்தம், கஷ்டம், why does pain exist என்ற ஒரு கேள்வி இருக்குது. சிலர் அல்லாஹ்வை நம்பாத ஏத்தியஸ்ட் சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறா இந்த உலகத்துல பெயின் எக்ஸிஸ்ட் ஆகாது, வருத்தம் கஷ்டம் எக்ஸிஸ்ட் ஆகாது. அது பிழையான கன்செப்ட். வருத்தம் கஷ்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதனால தான் நலவு உண்டாகுது. உதாரணத்துக்கு 9 மாதம் ஒரு தாய் வருத்தத்தில் இருக்கிறா, கஷ்டத்துல இருக்கிறா, சிரமத்தில் இருக்கிறா. ஆனா அந்த சிரமம் கஷ்டம் எல்லாமே அவக்கு ஒரு இன்பம். ஏண்டா, அந்த 9 மாசத்துக்கு பிறகு வரக்கூடிய அவுட்கம், ஒரு அழகான குழந்தை எனக்கு நான் அடைய போறேன். அதே போலதான் இந்த உலகத்துல நாங்க ஒரு பிரெக்னன்சில இருக்கிறத போலதான், ஒரு பிரெக்னன்சில இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம். மவுத்து வந்ததோட இன்ஷா அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை அடைவோம், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவோம். அந்த பிரெக்னன்சி காலத்துல எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பொறுமையோடு இருக்கிறோம், அது இன்பமாகத்தான் எங்களுக்கு கழியுது. அது நான் யாருமே ஒரு தாய் பிரெக்னன்சில இருக்கிறத பார்த்து இது அநியாயமே அப்பா இல்ல யாரும் சொல்றல்ல, இது ஒரு அநியாயம் என்று யாரும் சொல்றல்ல, பாக்குற எல்லோருக்கும் சந்தோஷம், அது ஒரு குட் நியூஸ், குடும்பத்துல எல்லாருக்கும் குட் நியூஸ். அதே போலதான் இந்த உலகத்துல நாம் கஷ்டப்படுறது எப்படி என்றா, அந்த பிரெக்னன்ட் ஒரு தாய் கஷ்டப்படுறத போல கடைசியில கஷ்டம், மிகவும் கஷ்டம், அந்த பிரசவம் கஷ்டமாக இருக்கும். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு பின்னால உள்ள எல்லாமே சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். அதனால அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை சிந்திக்கும் போது இந்த 9 மாசம் கஷ்டமும் அது கஷ்டமாக இருக்காது. அதே போலதான் எங்களுடைய உலக வாழ்க்கை எல்லாமே அதற்காக வேண்டி, ஆசிராவுக்காக வேண்டி, இந்த ஈமான அடிப்படையான ஈமான நாம் வளர்த்துக் கொண்டதன் ஊடாக தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கணும். எல்லோரையும் அல்லாஹ் இந்த மென்டல் ஹெல்த் உடைய ப்ராப்ளம் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை நசீபாக்கணும், பொறுமையை நசீபாக்கணும், மன அமைதியை நசீபாக்கணும், அந்த நேரத்துல இன்பமாக கழிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு நசீபாக்கணும். அதுக்கு பகரமாக பெரிய வெகுமதிகளை, கூலிகளை, அல்லாஹ் எந்த வெகுமதிகளை, கூலிகளை நீ வாக்குறுதி செய்திருக்கிறாயோ அந்த அனைத்து வெகுமதிகளையும் அவர்களுக்கு நீ வழங்குவாயாக, எங்களுக்கும் வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையை. எமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.